ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா இன்றைக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு அன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன வந்து செஞ்சோம், அப்புறம் பிள்ளைகள்லாம் எப்படி வந்து நியூ இயர் கொண்டாடினாங்க அப்படிங்கிற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோ குழப்பலாம். எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கரெக்டாக 12 மணிக்கு பார்த்திங்கன்னா பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு லைட் செட்டிங்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது வந்து. எல்லோரும் இதேமாதிரி ஹாப்பியாக வீட்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் வந்து கோவிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யாரும் வந்து அவ்வளோக்கா அலோவ் பண்ணல. அதனால் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக லைட் செட்டிங் நாங்களே பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். நைட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சூப்பராக வந்து அந்த 12 மணிக்கு கொண்டாடிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு எல்லாலையும் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட் பாருங்கள் எவ்வளோ வான வேடிக்கை, எல்லாம் வந்து வெடியெல்லாம் போட்டு சூப்பராக எல்லோருமே நியூ இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் என்ன செஞ்சேன், என்ன வந்து சமைச்சோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களோட வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா இடியாப்பம், பாப்பா வந்து டெய்லி இடியாப்பம் கேட்டே இருந்தால் சரி ஓகே அன்றைக்கி நாள் இடியாப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுடுதண்ணி வந்து சூடு பண்ணிட்டு அதில் வந்து உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது 1/2 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கும் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மாவெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி வச்சுருக்கேன். நமக்கு வந்து மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த லெவல் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு இடியாப்பம் செய்யும்போது நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இனி தண்ணி செய்யும்போது ஊர் இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உலக்கில் வச்சு நல்லா புழிஞ்சு சூப்பராக நல்லா பூ மாதிரி இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், ஏலக்காய் போட்டு நான் தனியாக சர்க்கரையெல்லாம் போட்டு எடுத்து அது சாப்பிட்டேன் காலையில். அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மட்டன், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, மட்டன் குழம்பும் அதுக்கப்புறம் சிக்கனை வந்து சுக்கா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்புக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அது கூட வந்து கருகப்பில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெரியவங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டேன். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் இருக்கும், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் இது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கொஞ்சம் கிரேவி வந்து நமக்கு வந்து கெட்டியாகவும் கிடைக்கும், அதே சமயம் என்னென்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அந்த ரீசனுக்காகவே இப்போ நான் எல்லாமே மேக்ஸிமம் அரைச்சி சேர்த்துக்கிறது, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட வந்து நல்லா தக்காளி சுண்டி வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை சுமல்பாக கொஞ்சம் நேரம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும், அதை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, இப்போ நான் வந்து மட்டனை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துட்டு உப்பு அது மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் நம்ம சின்ன குக்கர் இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு செய்கிறது, வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து முடிஞ்சது. மூடி போட்டு மூடி ஒரு 4 to 5 விசில் எட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, முழு கோழியாகவே வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி சில்லி ஏதாவது போடலான்னு பார்த்தேன், சரி ஓகே நம்ம சிக்கன் சுக்கா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் கருகப்பில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பல் பூண்டு நல்லா கட் பண்ணி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம
நான் வந்து வரமிளகா ஒரு 10 வரமிளகா பக்கம் நல்லா கிள்ளி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நீல வரமிளகா அப்படிங்கிறதுனால நமக்கு காரம் அவ்வளோக்கா இருக்காது. அந்த ரீசனால் என்னென்னா கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா, சூப்பராக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை சுமல் போகும் நல்லா அந்த கோல்டன் கலராக நமக்கு வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கிளம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த பக்கம் நான் தூக்கி வச்சிட்டேன். அதுக்கு வந்து தேங்காய் சோம்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு பட்டை கிராம்பு சேர்த்து இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை, இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நம்ம சிக்கனில் வந்து இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த சிக்கன்லேருந்தே நமக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரம் வேக விட தண்ணி அதிலேயே வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. விசில் எல்லாமே போய் அதுவும் ரெடியாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டு இதை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம தேங்காய் பட்டை சோம்பெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு லாஸ்ட்டில் மல்லியில் தூவி இறக்கணும்னா செம்மையான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியாட்டமே இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாடு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை ஒரு கொதி விட்டுட்டு மல்லியில் தூவிட்டு நான் வந்து இறக்கிறேன். ஒரு சைடு வந்து சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா மாற்றி வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற ரீசனால நான் அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு வீடியோக்காக நான் அந்த அடுப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ கறியை நல்லா வந்து சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. சிக்கனும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் பார்த்தீங்களா தண்ணி விட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே தண்ணியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு, நான் ஒரு பொட்டு கூட தண்ணி விடவே இல்லைங்க. தண்ணி சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வருது நமக்கு இப்படியே வேக விட்டு இப்படியே ட்ரையாக வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன செய்ய போகிறேன், மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கிரேவி பதம் வரும். நான் வந்து இன்னைக்கு சும்மா ட்ரையாக தான் செய்ய போகிறேன். நம்ம இப்படியே வந்து ஏன்னா உப்பு கறியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக கொஞ்சம் வந்து சிக்கன் 65 மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம எப்பயுமே வந்து பெரட்டி சில்லி போடுவோம். நான் இன்றைக்கி என்னென்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலாவை இதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக அப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வேக விட்டுறேன். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் வந்து கீறி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வேணால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அது தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஒருவேளை ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ கொஞ்ச நேரம் அந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தேங்காய் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும், சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் மல்லியில் தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் வந்து சுக்கா வறுவல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த ஸ்டைல்லையும் நான் வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து மட்டன் குழம்பு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம், வாங்க எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் நியூ இயர் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்றோம்.
நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு போயிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.